உகந்தை முருகன் ஆலயம் அம்பாறை மாவட்டத்தில் அமைந்துள்ள இவ்வாலயம் உன்னஸ்கிரி என்றும் அழைக்கப்படுகின்றது. சக்திகிரி, வள்ளிகிரி, சன்னியாசி மலை ஆகிய மூன்று குன்றுகளுடன் இயற்கை எழில் கொஞ்சும் வகையில் இவ்வாலயம் தோற்றமளிக்கின்றது. சக்திகிரியில் மூலஸ்தானத்தில் முருகனது திரை காணப்படுகின்றது. சன்னியாசி மலை அடிவாரத்தில் விநாயகர் அமர்ந்துள்ளார். வள்ளி மலையில் வள்ளியின் திருவுருவம் உள்ளது. தீர்த்தம் ஏழு சுனைகளாக உள்ளன. இவற்றில் சரவண பொய்கை, பாபநாச சுனை என்பன முக்கியமானவை. மகேந்திரபுரியில் சூரன் போரை நிகழ்த்திய பின் திருச்செந்தூர் திரும்பும் வழியில் இவ்விடம் உமக்கு உகந்தது என்று கூறி முருகன் தங்கிய இடமாகையால் உகந்தை மலை என அழைக்கப்படுகின்றது. இங்கு பிரசாதமாக அவள் வழங்கப்படுகின்றது. ஏழு சுனைகளிலும் நீராடி ஏழு ஜென்ம பாவங்களையும் அடியார்கள் நீக்குவர். ஆலயத்துக்கு செல்லும் வழியில் இரு மருங்கினும் சித்தர்களின் சமாதிகள் பல காணப்படுகின்றன. வள்ளிகிரியை அண்மித்ததாக கடல் காணப்படுகின்றது. கடலினது இறைச்சல் வள்ளிக்கு துன்பம் தராதிருக்க கடலரசனை அமைதியாக இருக்கும்படி முருகன் கூறியதால் கடல் அமைதியாக காணப்படுகின்றது என்பது இங்கு ஐதீகம். முருகனும் வள்ளியும் கதிர்காமத்திலிருந்து பயணம் செய்து வந்த தங்கத்தோணி கடலோரத்தில் கல்லுருவாகி கவிழ்ந்து காணப்படுகின்றது. முருகனும் வள்ளியும் தங்கி ஓடியாடி விளையாடிய தடங்கள், வள்ளி மஞ்சள் தீத்து குளித்த தடங்கள் என்று பல தடங்கள் இங்கு காணப்படுகின்றது. இவ்வாலயத்தின் வருடாந்த உற்சவம் கதிர்காம திருவிழாவுடன் தொடர்புடையது. கதிர்காம யாத்திரை வரும் அடியார்கள் உகந்தை முருகன் ஆலயத்தில் தங்கி செல்வது வழமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கன் வரும், பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க.